அழைக்கிறான் மாதவன். திருமரன் பிரதர், நான் வந்து சின்னதுரை லண்டன்லேருந்து பேசுகிறேன். நான் ரீசெண்டாக தான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது தான் திதி தேவதை வழிபாடை பற்றி கேள்விப்பட்டு உங்ககிட்ட திதி தேவதை இருந்தேன் வாங்கிக்கிட்டு வழிபாட ஆரம்பித்தேன். 10 டேஸில் மிராக்குலஸ் சேஞ்சஸ், 2 ஜாப்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம்னா நான் தெளிவாகிட்டே வரேன். கொஞ்சம் கொஞ்சம் என்ன கஷ்டங்கள்லாம் தீர்ந்துக்கிட்டே வருது. ஐ தேங்க் யூ ஃப்ரம் தி டெப்த் ஆஃப் மை ஹார்ட். உங்கள் சேவை தொடர எனது வாழ்த்துக்கள். ஆல்வேஸ் பி யுவர் சைடு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்டாக அழைக்கிற மாதிரி யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது 500க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 128 ஃபேமிலிக்கு வீடு இல்லை. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே வந்து அன்றாட தேவையான விஷயங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேது. அதனால் முடிஞ்ச அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். டேரெக்டாக போய் ஹெல்ப் பண்ணிடுங்க, நாங்கள் ஃபண்டிங்லாம் வாங்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்த சில அழைக்கிறான் மாதவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரதர் எங்களால் போய் டேரெக்டாக பண்ண முடியாது, உங்ககிட்ட தரம் நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அவங்க கேட்டுக்கொண்டது பேர்ல நம்ம வருகின்ற ஜனவரி மாசம் 8ஆம் தேதி 2023 அன்னைக்கு ஒரு 3 மணி அளவில் அங்க இருக்கக்கூடிய 128 ஃபேமிலிக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் நம்ம கொடுக்கலாம், ப்ரொவைட் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். முடிஞ்ச இந்த நிகழ்வுல நீங்களும் வந்து கலந்துங்க. இதோட இடம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்ணப்பர் திடல், அதாவது ராஜீவ்காந்தி பொது அரசு மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மோர் மார்க்கெட் பேக் சைட்ல இந்த ஃபேமிலி இருக்காங்க. 8ஆம் தேதி 2023 ஜனவரி மாசம் 3 மணி அளவில் அங்கே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்களும் அங்கே வந்து ஏதாவது அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்களும் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பற்றின டீட்டெயில்ஸு ப்ளஸ் அந்த மக்களை பற்றின டீட்டெயில்ஸு அந்த அட்ரஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அழைக்கிற மாதவன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மக்களை பற்றின வீடியோ நீங்கள் போட்டது இன்னும் நான் பார்க்கவே இல்லை, அதை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு, பிரதர் இந்த உடம்பு என்பதே ஒரு பொய் தானே, அப்புறம் எதற்கு இதுக்கு வந்து மெய் என்று பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது நல்ல ஒரு கேள்வி, நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு குறிக்குது. மெய் அப்படின்னு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மை அப்படி என்று பொருள்படுது. அப்போ இந்த உடம்புக்கு மெய் என்று ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, இந்த உடம்புல இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மெய் ஞானத்தை அந்த மெய்யான ஒரு விஷயத்தையும் உங்களால் உணர முடியும். இந்த உடம்பை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த உண்மை தன்மையை உங்களால் உணரவே முடியாது. அப்போ இந்த மெய்யை கொண்டு, இந்த உடம்பை கொண்டு அந்த உண்மையை அறிவதால் இதற்கு மெய் என்று பெயர். இந்த மெய்யை கொண்டு அந்த மெய்யை உணர்வதால் அதற்கு மெய் என்று பெயர். அவ்வளவுதான். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுங்க, இங்கே வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னா, ஏதோ பல வருஷம் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து அடிச்சு பணம் சேர்க்கறது, பிடிச்சி பணம் சேர்க்கறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் சேர்க்கறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க. அப்போது இந்த உடம்பை வளர்க்கறதுக்கான தேவை, அந்த உடம்பை வளர்ப்பதற்கான உபாயம் எல்லாமே வந்து நீங்கள் தேடி 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 பண்ணுறீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த உடம்புக்கு மதிப்பு என்பது உண்டா? இந்த உடம்புக்கு மதிப்பு என்பது உண்டா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இப்போ ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் எடுத்துங்க, இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட ஒருத்தராக கூட எடுத்துங்க, ஹிட்லரை கூட எடுத்துங்க, ஹிட்லரோட பாடி என்ன உங்கள் வீட்டில் வச்சுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வச்சுப்பீங்களா? இல்லை இன்னும் நல்லா நாட்டையே ஆண்ட பல பேரோட உடம்பு எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுங்க, இவங்க எல்லாம் வந்து ப்ரீஷியஸாக வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னா நம்மளால் வச்சுக்க முடியுமா? நிச்சயமாக வச்சுக்க மாட்டோம். அப்போது இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கும் வரை தான் உங்களுக்கான அந்த மதிப்பு. இந்த உடம்புல இந்த உயிர் என்பது போயிடுச்சு அப்படின்னா பாடி எப்போ எடுப்பாங்கன்னு தான் கேட்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு சுப்பிரமணியோ இல்லை வந்து ராஜேஷோ இல்லை வந்து திருமாறனோ யார் இறந்தாலும், இறந்ததுக்கப்புறம் அவங்க பேர் சொல்லியே கேட்குறாங்க, திருமாறன் எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறாங்க, இல்லை வந்து சுப்பிரமணியம் எப்போ எடுக்கிறீங்கன்னா கேட்குறாங்க, இல்லை வந்து ராஜேஷ் எப்போ எடுக்கிறீங்கன்னா கேட்குறாங்க, பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போது அந்த உயிர் என்பது பிரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த உடம்புக்கு பேர் கூட போயிடுது, அந்த பேர் சொல்லி கூட உங்களை கூட மாட்டாங்க. அப்போ அதனால தான் சிவவாக்கியர் அழகாக ஒன்று சொல்லியிருப்பார், மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அப்போ மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் அப்படின்னா அந்த மண்கலம் அந்த மண் சட்டி உடையும் போது கூட வைத்து வைத்து அடுக்குவாங்களாம், தேவைப்படும் எதுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று போயிடுவார், அதை கூட விட்டுற மாட்டான், சரி எடுத்து வைப்போம் வேற என்னைக்காவது எதுக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பான். நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் அப்படின்றாரு. அப்போ நம் கலம் கவிழ்ந்துருச்சு அப்படின்னா எடுத்து வைக்க கூட மாட்டான்டா, தூக்கி மூளையில போட்டுருவான், தூக்கி எரிச்சிருவான், தூக்கி புதைச்சிருவான்றாங்க. இந்த உடம்புக்கு மதிப்புன்றதே கிடையாதுன்றாரு. அப்போ சிவவாக்கியர் அவர்கள் இதை சொன்னாரு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படத்துல வந்து ஒரு லிரிக்ஸ் ஒன்று வரும், நீங்க கவனிச்சிருப்பீங்க நல்லா தெரியும், பசு வாழ்ந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும், இது நான் கண்டு சொன்னதுங்க,
மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறும் கூடு. இது கண்ணதாசன் சொன்னதுங்க. அதாவது அந்த மாடு இருக்கும்போது வாழக்கூடிய காலங்களப்போ அது பால்காவது பயன்படுது, இறந்ததுக்கப்புறம் அது அதோட தோலாவது அதுக்கு பயன்படுது, மற்ற விஷயங்களுக்கு பயன்படுது. அப்போ மீன் செத்துருச்சு அப்படின்னா கருவாடுக்காகையாவது பயன்படுது. இந்த மனிதனோட உடம்பு இறந்த பின்பு எதுக்குமே பயன்படுத்த மாட்டேது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதாவது மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறும் கூடு. இது கண்ணதாசன் சொன்னதுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எதுக்கு பயன்பட போகுது? ஒன்றுத்துக்குமே பயன்படாது. அப்போ இந்த உடம்பை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம், இந்த உடம்புக்காக எந்தெந்த விஷயத்தெல்லாம் தேடி தேடி சேர்த்துக்கிறோன்றது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். ஆனால் இருக்கும்போது இதுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் இதுதான் உண்மைன்னு சொல்லி வாழாதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போது இந்த மெய்யை உணரணும்னாலும் இந்த உடம்பு என்பது நீங்கள் நல்லா வச்சுக்கணும். அதிலெல்லாம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நான் சொல்லலை. பட் இந்த உடம்பு என்பது மெய், இந்த உடம்பு தான் வந்து நானும் சொல்லி நீங்கள் வாழக்கூடிய தன்மையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதைத்தான் உங்களை வந்து எடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த அப்போ இந்த உடம்புக்கு ஒரு மதிப்பே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. மேபி நீங்கள் கேட்டிருந்தாலும் இந்த கதையை வந்து கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தீங்கனாலும் தெரியாத மாதிரி இப்போ கேட்டுங்க. ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட அரசவையில் இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு சித்தரோ இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஞானி மகான் நீங்கள் யார வேணா எடுத்துக்கலாம், அவர் வந்து உள்ளே வராரு. வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னு அரசர் வந்து அந்த மகானோட காலில் விழுந்து வணங்குறாரு. இந்த அரசர் விழுந்து வணங்கும் போது மந்திரிக்கு எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ பெரிய ஆள் ஏன் இவரோட காலில் விழுகிறாரு, சன்னியாசம் வாங்கின ஒருத்தரோட காலில் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒருத்தரோட காலில் போய் விழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வலி ஏற்பட்டு என்ன கேட்குறாருன்னா, அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் அரசர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் போயும் போயும் எதுவுமே இல்லாத ஒருத்தங்கிட்டோட போய் காலில் போய் விழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, உங்களுக்கான அந்த மதிப்பு என்பது என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியா, சரி ஓகே, சரிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிங்கத்தோட தலையை வெட்டி கொடுத்து அனுப்புறாரு. இது எவ்வளோ ரேட்டுக்கு போகுதுன்னு போய் வித்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சிங்கத்தோட தலையை எடுத்துட்டு அந்த மந்திரி போறாரு. போயிட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு வந்துட்டார். ஐயா அந்த ரேட்டுக்கு போச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு தர்றாரு. அப்படியா, சரி ஓகே, இந்த காசு இங்க வை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு ஆட்டு தலையை கொடுத்து அனுப்புறாரு. ஆட்டு தலையை போய் வித்துட்டு வா அப்படின்றாரு. அந்த ஆட்டு தலையை எடுத்துட்டு அந்த மந்திரி போறாரு. போயிட்டு அதையும் வித்துட்டாரு. வித்துட்டு திரும்ப வராரு, ஐயா இது இவ்வளோ காசுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி ஓகே சந்தோஷம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வாங்கி வச்சுக்கிறாரு. திரும்ப என்ன பண்ணுறாருனா, ஒரு மனுஷனோட தலையை வெட்டி கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த இதை போய் வித்துட்டு வா அப்படின்றாரு. அந்த மந்திரி எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் போன உடனே ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வித்துட்டு வந்துட்டார். அது போய் நைட் ஆகுது, அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஐயா எல்லா இடத்துலையும் போய் கேட்டு பார்த்தோம், ஒரு இடத்துலையும் வந்து ஒருத்தரும் வாங்க மாட்டேறான். சிங்கத்தோட தலையை கூட வந்து ஏதோ ஒரு பயன்பாட்டுக்காக வாங்கிட்டானுங்க, ஆட்டோட தலையை கூட ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு வாங்கிட்டானுங்க, ஆனால் மனுஷனோட தலையை எவனுமே வாங்கலை ஐயா அப்படின்ன உடனே, இப்போ தான் நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இங்கே இருக்குது, அந்த சிங்கத்தோட தலை கூட விலைக்கு போச்சு, இந்த ஆட்டோட தலை கூட விலைக்கு போச்சு, ஆனால் அந்த மனுஷனோட தலை விலைக்கே எவனும் எடுக்க மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாத அந்த உடல் அதை கொண்டு போய் நான் அவரோட காலில் வச்சேன்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ பெரிய விஷயமா நீ பேசுறியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தெளிவு கொடுப்பார். அப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்கு மதிப்பு என்பதே கிடையாது. நீங்கள் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை அதுக்கு மட்டும்தான் மதிப்பே தவிர, இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு மதிப்பே கிடையாது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கும்போதே அந்த மெய்ஞானத்தை அந்த உண்மையை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஓடி அதை அடைஞ்சிடணும்னு சொல்லி சொல்கிறேன். அதனால தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிவவாக்கியர் வந்து கூட, ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத நாளிலே நாளும் இல்லை கோளும் இல்லை யாரும் இல்லையானதேன்னு சொல்லி சொல்லியிருப்பார். அப்போ இந்த உடம்புல உயிர் இருக்கும் போதே இந்த உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி நீங்கள் அதை ஓடியாவது பிடிச்சிடணும், எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் அது எல்லாத்தையும் ஓடி தேடி நம்ம தெரிஞ்சுக்கலனாலும் இந்த உடம்பு இருக்கும்போது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விதத்தில் இருந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுவே போதுமான ஒரு விஷயம் தானே. உங்களுக்காகவே ஓடி ஓடி சேர்க்காம இந்த உடல்ல உயிர் இருக்கும் வரை தான் உங்களால மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும். அப்போ இந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த உடம்புக்கும் மதிப்பு இல்லை. நீங்கள் இருந்த ராஜசேகரனும் திருமாரனக்கானும் சுப்பிரமணியக்கானும் யாரையுமே காணும் அப்படின்னா அப்போ இங்கே உள்ள இருந்தக்கூடிய தன்மை எங்கே போச்சு? அப்போ இந்த உடம்புல உயிர் இருக்கும் வரை தான் உங்களுக்கான அந்த மதிப்பு என்பது உண்டு. அந்த உடம்புல அந்த உயிர் இருக்கும் வரை உங்களால் என்ன இந்த மக்களுக்காக பண்ண முடியும், மற்ற உயிர்களுக்காக என்ன பண்ண முடியும்னு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்றுமே சாகா தன்மை பெற்றவர் தான். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இறப்புக்கு பின்பும் ஒருத்தரோட மனசில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் சாகாவரம். சாகாவரம் என்பது இறந்த பின்பும் மற்றவருடைய மனதில் வாழ்வது. அப்போது அந்த தன்மைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா மற்றவர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை அப்பப்போ பண்ணுங்கள். உங்களோட உடம்புக்காகவே நீங்கள் தேடி 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 அனைத்து சொத்தையும் சேர்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.